ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து காலையிலேயே இன்றைக்கும் ஒரு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதின நிறையா தேர்வர்கள் இந்த தேர்வுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த தேர்வு வந்து குரூப் 4 இணைச்சி தான் எப்போவுமே வைப்பாங்க இந்த பதவிகள் எல்லாத்தையுமே. அதை இந்த தடவை தனியாக வைக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுதுன்னு தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா 1000 போஸ்ட் கிட்டே வரும்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே 1089 போஸ்ட் வந்திருக்கு. என்ன பதவிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபீல்டு சர்வேயர் மற்றும் டிராஃப்ட்மேன் போஸ்ட் தான். இது வந்து எப்போவுமே குரூப் 4 தான் வைப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ளூ கலரில் தெரியுது, 2019 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு சர்வேயரும் டிராஃப்ட்மேனும் இருந்தது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் முடிஞ்ச குரூப் 4 நோட்டிஃபிகேஷன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்டு சர்வேயரும் டிராஃப்ட்மேனும் இல்லை, அதற்கு தான் தனியாக வைக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துருவோம். இந்த நோட்டிஃபிகேஷனோட PDF லிங்க்கு, இதோட அப்ளிகேஷன் லிங்க்கு, அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கு எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போனீங்கன்னாக்கா இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம், டைரெக்டாக PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னாக்கா, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 18/2022, அதாவது இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுற 18th நோட்டிஃபிகேஷன். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு அடுத்த மாதம் 27/8/2022 வரைக்கும், கரெக்டாக 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன். அது மட்டும் இல்லாமல் மூணாவதாக இன்னொன்றும் சேர்த்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு போஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் இந்த மூணாவதாக இருக்கிற போஸ்ட் வைக்கலை, இந்த தடவை புதுசாக அதையும் உருவாக்கியிருக்காங்க. இதோட வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபீல்டு சர்வேயரில் 794+4 வேகன்சி, மொத்தம் பார்த்தீங்கன்னா 798 வேகன்சி, கிட்டத்தட்ட 800 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. டிராஃப்ட்மேன் பார்த்தீங்கன்னா 236 வேகன்சி, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனில் பார்த்தீங்கன்னா 55 வேகன்சி அப்படின்னு சொல்லி மொத்தமாக 1089 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ரொம்பவுமே அதிகமான வேகன்சி தான். இதற்கான ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னாக்கா, லெவல் 8 சேலரி, அதாவது குரூப் 4 சேலரி தான். ஏன்னா இது குரூப் 4 வர வேண்டிய வேலை தான், அதை தனியாக போட்டிருக்காங்க. அதே சேலரி தான் சொல்லியிருக்காங்க, குரூப் 4 சேலரி. அதுக்கப்புறம் இதோட இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதற்கான எக்ஸாம் வந்து 11 மாதம், அதாவது நவம்பர் 6 தேதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காலையிலையும் மாலையிலையும் 2 எக்ஸாம், பேப்பர் 1 பேப்பர் 2, அதனால் ஒரே எக்ஸாம் தான் கணக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் தனியாகவும் சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பரும் வைப்பாங்க. காலையில் சப்ஜெக்ட் ரிலேட்டட், மதியம் வந்து தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ்னு இருக்கும். இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா, அதர்ஸ் கேண்டிடேட், அதாவது ஜென்ரல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 32, மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட், அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி டிஎன்சி யாருக்குமே ஏஜ் லிமிட்டே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஐடிஐ கோர்ஸ் ஒன்று சர்வேயில் முடிச்சிருந்தாக்கா 37 வயசு வரைக்கும் அதர்ஸ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குரூப் 4லேயும் ஏஜ் லிமிட் சொல்லுவாங்க. நீங்கள் 10th மேலே படிச்சிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்லி அதர்ஸை தவிர மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஜென்ரலாகவே அதர்ஸுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் சொல்லிவிட்டு மற்ற எல்லாருக்குமே நோ ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் மாற்றிருக்காங்க. அதனால தான் இதை ஒரு தனி நோட்டிஃபிகேஷனாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதற்காகவே ஒரு ஜியோலாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க, சர்வேருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனியாக ஜியோ ரிலீஸ் பண்ணி சிவில் அந்த மாதிரி படித்தவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட குவாலிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயர், ஃபீல்டு சர்வேயருக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் இன் சிவில் படித்தவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் தி ட்ரேட் ஆஃப் சர்வேயர், சர்வேயரில் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பால் நடத்தப்பட்ட ஆர்மி ட்ரேட் சர்வேயரில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல்டு சர்வேயருக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே தான் டிராஃப்ட்மேனுக்கும், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அந்த டிராஃப்ட்மேனில் வச்சிருக்கணும் சிவிலுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பால் நடத்தப்பட்ட ஆர்மி ட்ரேட் டிராஃப்ட்மேன் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் டிராஃப்ட்மேன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரியே டிப்ளமோ இன் சிவில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி ட்ரேட் டிராஃப்ட்மேன் சர்டிஃபிகேட், அதுவும் இல்லாமல் டிராஃப்ட்மேன் ட்ரைனிங் சென்டரால் நடத்தப்பட்ட டிராஃப்ட்மேனுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் நடத்தப்பட்ட டிராஃப்ட்மேன்ஷிப் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னாக்கா நீங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த PDFக்கு பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. இந்த PDFை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை ஏற்கனவே சொன்னது தான். அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷன் என்னென்னு தெரியும். அடுத்து இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட வழக்கமான ஃபீஸ் தான். ஓடிஆருக்கு ஒரு 150 ரூபா, எக்ஸாமுக்கு ஒரு 100 ரூபா. நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னாக்கா ஃபீஸ் ஃப்ரீ தான். இதுவே எம்பிசி பிசினா 3 தடவை ஃப்ரீயாக எழுதிக்கலாம். நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கீங்களான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லை ஹால் டிக்கெட் வராமல் போயிடும். அடுத்து இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, காலையில் பேப்பர் 1, பேப்பர் 1 ரெண்டு வகையான பேப்பர், சர்வேயருக்கு தனியாக டிராஃப்ட்மேனுக்கு தனியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பரை சூஸ் பண்ணிக்கலாம்.
அதில் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் வரும், 3 மணி நேரம், 300 மார்க்கு, எல்லாமே ஓஎம்ஆரில் எழுதுகிற மாதிரி தான் வரும். சிபிடி எக்ஸாம் கிடையாது, ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணும். அடுத்து மதியம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, அதில் பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு 100 கொஸ்டின், இது வந்து எலிஜிபிலிட்டி தான், உங்களோட மார்க்கை மெரிட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், குரூப் 4 ஸ்டாண்டர்டில் எஸ்எஸ்எல்சி மாதிரி தான் இருக்கும், அதே தரத்தில் தான் கேட்டிருப்பாங்க குரூப் 4 மாதிரியே. அதில் ஒரு 100 கொஸ்டின், மொத்தமாக பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி 200 கொஸ்டின், 300 மார்க்குக்கு, 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இந்த ரெண்டுத்தில் உங்களோட பேப்பர் 1 மார்க்கும் பேப்பர் 2ல இருக்க பார்ட் 2 மார்க்கையும் கணக்கு பண்ணி தான் உங்களுக்கான மெரிட் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இதற்கான எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லாம் போடல, ஆனால் பார்த்தீங்கன்னா 15 டிஸ்ட்ரிக்ட்ல போட்டிருக்காங்க, குரூப் 4னாக்கா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்கும், இது வந்து கொஞ்சம் கம்மின்றதுனால சிலர் தான் அப்ளை பண்ணுவாங்கன்றதுனால 15 டிஸ்ட்ரிக்ட்ல போட்டிருக்காங்க. அடுத்து இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/8/2022 இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு விண்டோ பீரியட்னு ஒரு டைம் கொடுப்பாங்க, 3 நாள், பார்த்தீங்கன்னா 1/9/2022 3/9/2022 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து இதற்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 6ஆம் தேதி நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இதற்கான ரிசல்ட் வந்து டிசம்பரில் ரிலீஸ் பண்ணி ஜனவரிலேயே சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி சீக்கிரமாகவே போஸ்டிங் போட்டுருவாங்க, ஜனவரிலேயே இதற்கான கவுன்சிலிங்கே இருக்கும். இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதற்கு பிஇ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், அதிலே கொடுத்துருக்காங்க 10+2+4, அதனால் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். வேறு எதாவது இந்த ஜாப் பற்றினா டவுட்ஸ் இருந்தனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அறிவிப்புகள் கொடுத்தா நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுவோம், அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.